எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளையங்கிரி மலை தென்கைலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு புனித ஸ்தலமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் இருந்து வருகிறது. இது மேகங்கள் சூழ வெள்ளிவார் படத்தால் மூடியது போல இருக்கிறதுனால இதுக்கு வெள்ளையங்கிரி அப்படின்னு பேரா. இந்த மலை அடிவாரம் பூண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மலை 7 சிகரங்களை கொண்டுள்ளதாம். 5.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போற அந்த பாதையில வெள்ளை விநாயகர் கோயில், பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை, சீதைவனம், அர்ஜுன் நன்வில், பீமன் கலி உருண்டை, ஆண்டி சுனை போன்ற இடங்களை பார்த்துக்கிட்டே போலாமா. இரவு நேரத்துல மலையில காட்டு யானைகள் மற்றும் விலங்குகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால இங்கிருந்து மாலையிலேயே திரும்பி விடுறது அப்படிங்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேரு இரவில் பயணத்தை தொடங்கி அதிகாலை மலை உச்சிக்கு சென்று சேர்றாங்களாம். வெள்ளையங்கிரிக்கு வெள்ளி மலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கான். கைலை மலை அப்படின்னு போற்றப்படுதுன்னு சொல்றாங்க. கைலையில 3 கைலைகள் இருக்காம். உத்தர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை. உத்தர கைலை வடக்கே நீர்ப்பகுதியில இருக்கும்னோ, மத்திய கைலை இமயமலையில இருக்கும்னோ, வெள்ளையங்கிரி தான் தட்சிய கைலை அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளையங்கிரி மலை பற்றிய ஸ்தல வரலாறு. நாட்டின் தென்கோடி முனையில சிவனையே மனப்பெண் அப்படின்னு விடாப்பிடியா நின்ற ஒரு பெண், தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கி கொள்ள ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு பெண், ஈசன் இந்த நாளுக்குள்ள தன்னை வந்து சேரணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்ட ஒரு பெண், ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் அப்படின்னு சூளுரைத்து நின்றாளாம். இதனை அறிந்த சிவன் அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர இடையில் சதி செய்யப்பட்டு கொஞ்ச தூரத்திலேயே அவளை அடைய முடியாமல் போனாராம். அந்த பெண்ணும் நின்றபடியே உயிர் துறந்தாளாம். இன்றும் கூட அவள் கன்னியா குமரியாய் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவன் தன்னால் குறித்த நேரத்துக்குள்ள போக முடியலையே அப்படின்னு மனம் சோர்ந்து தன் கவலையை கரைக்க ஓர் இடம் தேவைப்பட்டதாம். வெள்ளையங்கிரி மலை மீது ஏறியவன் அதன் உச்சியிலே வந்து அமர்ந்தானாம். இங்கு அவன் ஆனந்தத்தில் அமரவில்லை, தியானத்தில் அமரவில்லை, ஒருவித கோபத்திலும் மனச்சோர்விலும் தான் வந்து அமர்ந்தான். இங்கு கணிசமான நேரத்தை அவன் செலவிட்டான் அப்படின்னு பல புராணங்கள்ல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் சிவன் வந்து அமர்ந்தாரோ அவ்விடத்தை எல்லாமே மக்கள் கைலாயம் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அதனாலேயே வெள்ளையங்கிரிய மக்கள் தென் கைலாயம் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்களாம். இந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துல நமது ஈஷா யோகா மையம் அமைந்திருப்பதும் நமது பாக்கியமும் பெருமையும் கூட. 7 மலை அப்படின்னு எதனால சொல்றாங்கன்னா, மலையேற்றம் செய்யும் பொழுது 7 ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால மலையேற்றம் செய்பவருக்கு 7 மலைகள் ஏறியதை போன்ற அனுபவம் ஏற்பட்டு விடுதான். இதனால இதற்கு 7 மலை அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்காம். இந்த மலையில சூறைக்காற்று விடாம வீசுறதுனால இங்க புற்களை தவிர வேறு ஒன்றுமே வளர்வதில்லையாம். பிரம்மாண்ட 3 பாறைகள் கூடி ஒரு லிங்கத்திற்கு ஆலயமாய் மாறி நிற்கிறது. மிக சக்தி வாய்ந்த ஓரிடம் அப்படின்னா அது வெள்ளையங்கிரி மலை தான். வெள்ளையங்கிரி யாத்திரை போறவங்களுக்கு புனிதம் வாய்ந்த வெள்ளையங்கிரி மலைக்கு சிவாங்கா விரதம் இருந்து யாத்திரை செல்லும் வாய்ப்பு ஆண் சாதகர்களுக்கு உண்டு. தொடர்ந்து 42 நாட்கள் சிவாங்கா விரதம் இருந்து கடைசி நாள் மலையேற்றத்துடன் வெள்ளையங்கிரிக்கு யாத்திரை போனா அவங்களுக்கு இறைவன் மனதில் நினைத்த காரியத்தை உடனடியே முடித்து கொடுப்பார் என்பது ஐதீகம். எல்லா பௌர்ணமி நாட்களிலுமே இங்கு சிறப்பு பூஜை வழி நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைச்சது. அதோட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் மனதார வெள்ளையங்கிரி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு தலைப்போட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பு தோழி.